ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் போர்டு. ஐ எம் எஸ்கே. இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரேசல் வெர்ப், ஒரு நார்மல் வெர்ப் பார்க்க போகிறோம். ஃப்ரேசல் வெர்ப் ஸ்லிப்பின், நார்மல் வெர்ப் ஓவர் ஸ்லீப். இந்த ரெண்டு வார்த்தைகளோட அர்த்தங்களும் சேர்ந்தான். இந்த வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணுறாங்களாம், நம்ம நார்மலாக தூங்குறதோட அதிக நேரம் தூங்குனதை குறிப்பிடுறதுக்கு இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஸ்லீப்பின்ற ஃப்ரேசல் வெர்ப் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் யூஸ்வலாக 5 மணிக்கு எழுந்திரிக்கிறாள், ஆனால் நாளைக்கு எந்த வேலையும் இல்லை, சரி நாளைக்கு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா நல்லா தூங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஸ்லீப்பின். அதே சமயம் நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வேகமாக போகணும், நீங்கள் எப்பயும் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறாள், ஆனால் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்க. இந்த இடத்துல நீங்கள் விரும்பி 6 மணிக்கு தான் எழுந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கல, இது எதிர்பாராமல் 6 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சது. ஸோ இது ஆக்சிடெண்ட், இது வந்து ஒரு நெகட்டிவ், அதிக நேரம் தூங்குனதை நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஓவர் ஸ்லீப்பையும், பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஸ்லீப்பின் அப்படின்ற ஃப்ரேஸில் இருப்பும் யூஸ் பண்ணுறாங்க. சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ யூஸ்வலி ஸ்லீப்பின் அட் த வீக்கெண்ட்ஸ். அதாவது நான் வீக்கெண்ட்ஸில், வீக்கெண்ட்ஸ்னால் வார இறுதி நாட்களில் அப்படின்னு அர்த்தம். வார இறுதி நாட்களில் நான் அதிக நேரம் தூங்குவேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது யூஸ்வலாக தூங்குகிற நேரத்தோட கொஞ்சம் அதிக நேரம் தூங்குவேன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டோன்ட் வேக் மீ அப் டுமாரோ, ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒர்க், ஐ வுட் லைக் டு ஸ்லீப் இன் எ பெட். அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா, நாளைக்கு என்ன உசுப்பாத, எனக்கு எந்த வேலையும் கிடையாது, கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது வழக்கத்தை விட கொஞ்சம் அதிக நேரம் தூங்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓவர் ஸ்லீப்பை பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறீங்க, உங்கள் பாஸ் கேட்குறாரு ஏன் லேட் ஆச்சு அப்படின்ட்டு. ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னு கேட்குறாரு. சாரி சார், ஐ ஓவர் ஸ்லெப்ட் அண்டு மிஸ் எடு த பஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நான் கொஞ்சம் அதிகமாக தூங்கிட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உங்கள் பாஸ் கேட்குறாரு, டிட் யூ ஓவர் ஸ்லீப் அகேன், அதாவது நீ திரும்பவும் அதிக நேரம் தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க, எஸ் சார், ஐ ஓவர் ஸ்லெப்ட் பிகாஸ் ஐ ஹேட் ஃபர்கட்டன் டு செட் மை அலாரம். அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா, இது அலாரம் செட் பண்ண மறந்ததுனால அதிக நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த மீனிங் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவர் ஸ்லெப்ட், ஸ்லீப்பின், இந்த ரெண்டு வார்த்தையும் உங்களோட கான்வர்சேஷனில் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தைகள் வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங்.